ஹலோ வெரிவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இதில் நம்மளோட ஆடை எப்படி ரன் பண்ணுறது இந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் இந்த இன்ஸ்டாகிராம் ஆட் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கும் ஒரு ஸ்கூல் அட்மிஷன் எல்லாருக்குமே இது ஃபிட் ஆகும் ஓகேங்களா ஏன்னா ஆடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் ஆடியன்ஸ்க்கு மேலே இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்கூல் அட்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸையும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸையும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் நீங்கள் பர்டிகுலர் லொக்கேஷனில் உங்களோட ஆட் ரன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த இன்ஸ்டாகிராம் ஆட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் கன்வர்ஷன் பேஸ்டு ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் ஓகேங்களா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணு வழியில் நம்மளுடைய ஆடை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் இன்னொன்று உங்களுடைய ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ்லேருந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணலாம் நீங்கள் பேசிக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட் நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடை பற்றி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஆட்ஸ் டேரெக்ட்லி ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் ஓகேங்களா ஸோ அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் ஒரு நார்மல் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ண முடியாது ஓகேங்களா உங்களுடைய பர்ஸ்னல் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ப்ரொஃபெஷனல் அக்கௌண்ட்டை நீங்கள் மாற்றணும் அதாவது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும் ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நீங்கள் கன்வெட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு டேரக்டாக இன்ஸ்டாகிராம் வந்து நம்மளுக்கு தர்றாங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஆட் ஃப்ரம் யுவர் ஃபேஸ்புக் பேஜ் ஓகேங்களா உங்களுடைய பிஸ்னஸ் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ்லேருந்து நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் வந்து எங்கெல்லாம் அப்பியர் ஆகணும் அப்படின்னும்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமை சூஸ் பண்ணி உங்களோடய வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் டேரெக்டாக உங்களோட ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ்லேருந்து ஓகேங்களா ஸோ ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜும் கனெக்ட் ஆயிருக்கணும் ஓகேங்களா ஸோ இது ஒன்று தான் கண்டிஷன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஆட் கேம்பெயின் இன் ஆட் மேனேஜர் ஓகேங்களா ஸோ ஆட் மேனேஜர் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் ஓகேங்களா ஃபேஸ்புக் டூட்டோரியல்ஸ் நான் வந்து போட்டிருக்கிறதுல ஆட் மேனேஜரை பற்றி நான் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இந்த மூணு வழியில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஆட் டைப்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஆடில் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரிஸ் ஆட் பண்ணலாம் உங்களுடைய ஆடை வந்து நீங்கள் ஸ்டோரியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க போது ரீச்க்கான அளவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம் ஓகேங்களா ஸோ எல்லாருமே காலையில் எழுந்து ஒன்று இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டோரியை தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நியூஸ் ஃபீடை பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஸ்டோரிஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுனால நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஆடை வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ஆட்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத நீங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் டிசைன் பண்ணணும் ஓகேங்களா அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயராக இருக்கலாம் அப்படி இல்லைனா லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட்டில் நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆடை ப்ரொமோட் பண்ணலாம் அடுத்து வீடியோ ஆடு ஓகேங்களா ஸோ வீடியோ ஆட் நான் ப்ரொமோட் பண்ணுறதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம சீக்கிரமாகவே சொல்லிடலாம் ஸோ ஃபோட்டோ அப்படின்னா அவங்க ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படி இல்லைனா ஒரு ஸ்டேஷ்னரியான ஒரு ஒரு ஃபைலாக இருக்கும் ஓகேங்களா வீடியோ அப்படி கிடையாது ஓகேங்களா ஒரு ரென்னபிள் அப்படின்னா கண்டிப்பாக ஐ ஆட்சியாக கண்டிப்பாக அங்கே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வீடியோ ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் இல்லைனா ஸ்கொயரில் நீங்கள் பண்ணலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட வீடியோவை வந்து ஆடாக ரன் பண்ணலாம் இந்த இன்ஸ்டாகிராமில் அடுத்து நீங்கள் கரோசில் ஆட் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஒரு மல்டிபிள் ஃபோட்டோ வச்சுட்டு உங்களுடைய ஆடை வந்து ரன் பண்ணலாம் அதே மாதிரி கலெக்ஷன் ஆட்ஸ் பண்ணலாம் கலெக்ஷன் ஆட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் ப்ராண்டில் ஒரு ஒரு அஞ்சாறு ப்ராடக்ட் இருக்குது போது நீங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன் ஆட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆட்ஸ் இன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுடைய ஆட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய பேஜுக்கு வந்துட்டு உங்களுடைய எல்லா போஸ்ட்டையும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்ஸ் இன் எக்ஸ்ப்ளோரில் நம்ம ரன் பண்ணலாம் அடுத்து நம்ம ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஆட் கேம்பெயினை வந்து நம்ம ரன் பண்ணுவோம் ஓகேங்களா இன்ஸ்டாகிராமுக்காக ஸோ எப்படி அந்த இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஆடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸ்டோரி ஆட் எப்படி இருக்குது அப்புறம் ஃபோட்டோ ஆட் எப்படி இருக்குது வீடியோ ஆட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அஃபிஷியல் நான் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் மெயின் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜ் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரி ஆட் இருக்குது ஓகேங்களா ஸ்டோரி ஆடில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம வந்து நார்மல் ஃபோட்டோ ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரெக்டாங்கல் வரும் ஆனால் ஸ்டோரி ஆட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச் டுஹெச் ஸ்க்ரீனில் வரும் ஸோ நீங்கள் கால் டு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துட்டு நீங்கள் வெப்சைட் டிராஃபிக்கோ எதுனாலே நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் ஃபோட்டோ ஆட் ஃபோட்டோ ஆட் நான் ஆல்ரெடி சொன்னதே ஓகேங்களா நீங்களோட க்ரியேட்டிவ் ஃபோட்டோவை நீங்கள் போட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடியோ ஆட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நீங்கள் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட வீடியோ ஆடை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு மல்டிபிள் இமேஜஸ் வச்சு நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கலெக்ஷன் ஆடில் நான் சொன்னது தான் ஓகேங்களா ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு சர்வீஸை நீங்கள் வந்து ஒரு ஆடாக நீங்கள் ரன் பண்ணலாம் அடுத்து நீங்கள் இன் எக்ஸ்ப்ளோரில் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு போஸ்ட்டை நீங்கள் ஒரே மட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ஒன்று நம்ம வித்தின் ஆப்புக்குள்ளே நம்ம ஆட் ரன் பண்ணலாம் ஓகேங்களா ஒன் ப்ரொமோட் மட்டும்தான் பண்ண முடியும் உங்களுடைய போஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆட் மேனேஜில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பேஜ் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜில் நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மொபைலில் எப்படி ஆட் ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்ப்போம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் போயிட்டு செட்டிங் போங்க ஏன்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ண முடியாது செட்டிங் போங்க செட்டிங் போயிட்டு அக்கௌண்ட் க்ளிக் பண்ணுங்கள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே கீழே வந்து சுவிச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஃபோனில் இருக்கும் ஓகேங்களா உங்களோடது பர்சனலாக இருந்துச்சுன்னா இன் கேஸ் என்னோடது பார்த்திங்க அப்படின்னா சுவிச் டு பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால ஓகேங்களா ஸோ இப்போ மெயின் பேஜ் வாங்க மெயின் பேஜ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு போஸ்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ப்ரொமோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஒரு பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா வேர் டு சென்ட் பீப்புள் அப்படின்னு இருக்கும் ஒன்று நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் சென்ட் பண்ணலாம் இல்லைனா வெப்சைட்டுக்கு அப்படின்னா டேரக்ட் மெசேஜ் வந்து இன்டகிரேட் பண்ணலாம் ஸோ நான் வந்து வெப்சைட் டிராஃபிக் அப்படின்றதுனால வெப்சைட் டிராஃபிக் க்ளிக் பண்ணுறேன் இங்கே வந்து உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ என்னோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டம்மியாக தரேன் ஓகேங்களா ஸோ அன்பராஜ் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு தரேன் ஸோ இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கால் டு ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கு இருக்குது ஷாப்னா இருக்குது ஸோ நான் வந்து காண்டாக்டஸ் கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்காங்க ஓகேங்களா வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் டைரக்ட் மெசேஜான்னு சொல்லிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க அப்புறம் டிஃபைன் யுவர் ஆடியன்ஸுன்னு இருக்கும் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா இன்ஸ்டாகிராமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆடை வந்து ரேண்டமாக ஷோ பண்ணோம் நான் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியன்ஸ் சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய பட்ஜெட் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்க பர் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ இங்கே நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இன் கேஸ் எனக்கு சிக்ஸ் டேஸ் ஆனால் த்ரீ டேஸ் போதும் அப்படின்னா நீங்கள் த்ரீ டேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ அதனால சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ மோடு வரும் ஓகேங்களா உங்களுடைய நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிவிட்டு கிரியேட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதான் ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளவு முடிஞ்சது ஸோ இப்படி தான் நம்ம ஆப் மூலிமா இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை வந்து நம்ம ரன் பண்ண முடியும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அடுத்து நம்ம ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜில் எப்படி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு நீங்கள் மெயினாக ஒரு ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் வந்து நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி லாக்இன் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேஸ்புக் ஆட் மேனேஜருக்குள்ளே ஸோ எங்கள் அக்கௌண்ட் ஓவர்வியூ இருக்குது நீங்கள் ஜஸ்ட் கேம்பெயின் போங்க கேம்பெயின் போயிட்டு ஜஸ்ட் க்ரியேட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டன் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்கள் பாருங்கள் க்ரியேட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டன் இருக்குது ஸோ இந்த கிரியேட்டுன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கு இந்த ஆடை ரன் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா அவேர்னஸ் இருக்குது கன்சிடரேஷன் இருக்குது கன்வர்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எது ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு இ காமர்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்லாக் எடுக்கலாம் இல்லை கன்வர்ஷன் பேஸ்ட் அப்படின்னா நீங்கள் கன்வர்ஷன் எடுக்கலாம் இல்லை நீங்கள் லோக்கல் ஷாப்புக்கு உங்களுக்கு ட்ராஃபிக் வேணும் அப்படின்னா ஸ்டோர் ட்ராஃபிக் யூஸ் பண்ணலாம் ஆப் இன்ஸ்டாலேஷனாக எங்கேஜ்மெண்ட்டாக எங்கேஜ்மெண்ட் அப்படின்னா உங்களுடைய போஸ்டோட நிறைய ஆக்டிவிட்டி நடக்கணும் எனக்கு கமெண்ட்ஸ் ஆகணும் லைக்ஸ் வேணும் அப்படின் போது நீங்கள் எங்கேஜ்மெண்ட் யூஸ் சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் ரன் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் ரன் பண்ண போகிறேன் அப்படி இல்லை நான் ஜஸ்ட் எனக்கு பிராண்ட் அவேர்னஸ் மட்டும் வேணும் நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ் அப்படி அப்படின்னா ரீச் யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு டைரெக்டாக மெசேஜ் வேணும் அப்படின் போது நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு மாதிரி நீங்கள் மெசேஜ் சூஸ் பண்ணலாம் இல்லை லீட் ஜென்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்டிகுலராக நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படிம்போது அதுக்கான ஒரு ஃபார்மை நீங்கள் கொடுத்து நீங்கள் யூஸர்கிட்டே ஃபில் பண்ண சொல்லி அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் டிராஃபிக் ஆட் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம டிராஃபிக் நம்மளோட வெப்சைட்டுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ டிராஃபிக் ஆட் போனதுக்கப்புறம் நீங்கள் கேம்பெயின் நேம் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு நான் கேம்பெயின் நேமில் ட்ராஃபிக் இன்ஸ்டா 2020 டுவெண்ட்டின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னோட கேம்பெயின் லெவலில் என்னோட கேம்பெயின் நேம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களோட கேம்பெயின் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க ஓகே நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஆட் செட் நேம் நீங்கள் இங்கே தரணும் ஓகேங்களா ஸோ ஆட் செட் நேம் வந்து இன்ஸ்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நேம் ஆட் செட்டோட நேம் தரலாம் ஓகேங்களா ஸோ ஆட்ஸ் செட் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் எந்த மாதிரியான உங்களுக்கு டிராஃபிக் வேணும் வெப்சைட் ட்ராஃபிக் வேணுமா இல்லை ஆப்புக்கு வேணுமா இல்லைனா மெசேஞ்சருக்கு வேணுமா இல்லை வாட்ஸ்அப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணணும் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நான் வந்து வெப்சைட் டிராஃபிக் கொடுக்குறேன் ஸோ டிஃபால்ட்டாக வெப்சைட் இருக்குது நான் வெப்சைட் கொடுக்குறேன் நான் கிரியேட்டிவிட் டைனாமிக் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்லேருந்தே உங்களுடைய கண்டென்ட் எடுத்துக்கும் ஸோ அதெல்லாம் நான் டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அடுத்து ஆடியன்ஸ் செக்ஷன் ஓகேங்களா நம்ம பர்டிகுலராக யாரை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி எந்த ஆடியன்ஸும் நாங்கள் கொடுக்கல ஓகேங்களா நான் வந்து இந்த கேம்பெயின் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடாக ரன் பண்ண போகிறேன் ஸோ லொக்கேஷனில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃபால்ட்டாக அங்கே இந்தியான்னு இருக்கும் ஜஸ்ட் அது கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல தமிழ் நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் நான் ஹோல் தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு செலக்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் நான் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த இடத்துல நான் ஏஜ் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் எங்களுக்கு வேணும் நீங்கள் ஜென்ரலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் ஒரு பர்ட்டிகுலராக ஒரு பியூட்டி ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்க பர்டிகுலராக உமனுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் உமனை மொத்தம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோடய ப்ராடக்ட் வந்து யாருக்கு அதிகமாக தேவைப்படுமோ அவங்கள நீங்கள் ஆர் உமன் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நான் டிஃபால்ட்டாக ஆளுன்னு விட்டுறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டு டார்கெட்டிங் வந்து டேர்ன் ஆஃபில் இருக்குது ஓகே அடுத்து நம்ம டீட்டெயில்டு டார்கெட்டிங்கை நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நான் இன்கேஸ் நான் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு ஸ்கூலை மொத்தம் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக் ஆட் மேனேஜில் தருவாங்க ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹை ஸ்கூல் இருக்குது பிரைமரி ஸ்கூல் இருக்குது ஸ்டேட் ஸ்கூல் இருக்குது ஹோம் ஸ்கூலிங் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல் கிராஜுவேட் ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆடியன்ஸு ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் தேடி இருக்காங்க அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வருவாங்க ஓகேங்களா அவங்களெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் உங்களுடைய ஆடில் ஸோ என்னோட கேஸில் நான் வந்து எந்த ஒரு டார்கெட்டும் பண்ணல நான் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நம்மளோட ஆடை வந்து எங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இன்கேஸ் உங்களுடைய ஆட் வந்து இன்ஸ்டாகிராமில் மொத்தம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மேனுவல் ப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ மேனுவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஃபேஸ்புக் இருக்குது ஆடியன்ஸ் நெட்ஒர்க் அப்படின்னா உங்களோட வெப்சைட் ப்ளஸ் அதர் ஆப்பில் வந்து உங்களோட ஆட் வந்து ரன் ஆகும் ஃபேஸ்புக் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆப்பில் ரன் ஆகும் அதே மாதிரி ஃபேஸ்புக் டெஸ்டாப் போர்ஷன்லேயும் ரன் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட மெசஞ்சரில் ரன் ஆகும் எனக்கு என்னோட கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் ரன் பண்ண போகிறேன் அதனால் இந்த மூணு டிக் மார்க்குமே நான் அன்செக் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ டிஃபால்ட்டாக இன்ஸ்டாகிராம் மட்டும் இப்போ எனக்கு சூஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஃபீடில் உங்களோட ஆட் வரும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரில் உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா இன்கேஸ் வேறு ஏதாச்சும் பர்டிகுலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ எனக்கு வந்து இந்த மூணு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஸோ இந்த மூணே மூணு பிளாட்ஃபார்ம் எனக்கு போதும் இன்ஸ்டாகிராமில் ஓகேங்களா ஜஸ்ட் நான் இதை பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலுக்கு நீங்கள் வரணும் ஸோ உங்களோட ஆட் வந்து அதிகமாக இம்ப்ரெஷனுக்கு வேணுமா இல்லை அதிகமான கிளிக் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா நான் வந்து எனக்கு கிளிக் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால நான் ஆட் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கிளிக் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தரேன் ஸோ காஸ்ட் கண்ட்ரோலெலாம் இந்த டிஃபால்ட்டை விட்டுருங்க இங்கே பட்ஜெட் அண்ட் ஷெடியூல் இருக்குது ஓகேங்களா உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு என்னோடய ஆடை நான் ரன் பண்ணோம் அப்படின்போது நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணலாம் இல்லை நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பென்ட் பண்ண முடியும் என்னால் அப்படின்போது நீங்கள் டெய்லி பட்ஜெட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ என் ஓகே என்னோட கேஸில் வந்து நான் வந்து லைஃப் டைம் பட்ஜெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ லைஃப் டைம் பட்ஜெட்டில் நீங்கள் உங்களுடைய ஓவரால் பட்ஜெட் இந்த ஆடுக்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெஷர்மென்ட் இருக்கும் ஸோ இன் கேஸ் நான் இங்கே டிஃபால்ட்டாக வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது நான் அப்படி விட்டுடுறேன் இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் தரணும் ஓகேங்களா இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து பர்டிகுலர் டேட்டுக்கு என்னோட ஆட் வந்து ரன் ஆகணும் இவ்வளோ தான் நான் ஸ்பென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் மேனேஜர் வந்து எத்தனை நாளும் அதுக்கான பிரைஸை வந்து டிவைட் பண்ணிக்கும் இன்னைக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா நான் நாளைக்கு தேர்ட்டீன்திலேருந்து நெக்ஸ்ட் வீக் டுவெண்ட்டிய் வரைக்கும் நான் என்னோட ஆடை வந்து ரன் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பட்ஜெட் ப்ளஸ் டேக்ஸ் வந்து இங்கே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுங்க நம்ம இங்கே தான் நம்மளோட ஆடை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஆட் செட் லெவலுக்குள்ளே வந்துவிட்டோம் ஓகேங்களா இங்கே வந்து உங்களுடைய ஆட் நேமை வந்து நீங்கள் தரணும் இங்கே பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் நேம் டிராஃபிக் அப்படின்னு இருக்குது நான் வந்து டிராஃபிக் இன்ஸ்டான் போடுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆட் நேம் வந்து கொடுங்க ஓகேங்களா ஆட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் கிட்டே மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின் போது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் ஒன்ஸ் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் இமேஜை வச்சு நீங்கள் உங்களோட ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் ஒரு சிங்கிள் இமேஜை வச்சு நான் வந்து ஆட் ரன் பண்ண போகிறேன் இல்லை ஒரு சிங்கிள் வீடியோ வச்சு நான் ஆட் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் மல்டிபிள் ப்ராடக்ட் பேஸ் நான் ஆட் ரன் பண்ண போகிறேன் அப்படின் நீங்கள் கலெக்ஷனை சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னோட கேஸில் நான் வந்து மல்டிபிள் இமேஜஸை வச்சு நான் வந்து ஆட் ரன் பண்ண போகிறதுனால நான் ஜஸ்ட் கரோசல் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆடை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இப்போ ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எத்தனை இமேஜ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்னோட லோகோ எடுத்துருக்கு ஓகேங்களா நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து இமேஜஸை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால நான் இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நான் இதை சூஸ் பண்ணுறேன் ஸோ என்னோடய ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்து நீங்கள் செகண்ட் டேப் கிளிக் பண்ணுங்கள் அதில் செலக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க ஸோ ரெண்டாவது இமேஜை நான் சூஸ் பண்ணுறேன் அடுத்து மூணாவது டேப்பை கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் இமேஜ் கொடுங்க மூணாவது இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இமேஜஸ் எத்தனை இருக்கோ அத்தனையும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் இமேஜை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஹெட்லைன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஹெட்லைன் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது ஓகேங்களா நான் வந்து ஹெட்லைன் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா need to இம்ப்ரூவ் யர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ என்னோடய ஹெட்லைனில் நான் இப்படி தரேன் ஓகேங்களா ஸோ ஒரு ஹெட்லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அப்பியர் ஆகுது அடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ டோன்ட் ஐட் யுவர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு போடுங்க கொடுத்ததுக்கப்புறம் யூஆர்எல் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் இங்கே கொடுங்க ஓகேங்களா நான் இந்த இடத்துல டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெப்சைட்டை தரேன் ஓகேங்களா இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் இது தான் ஓகேங்களா ஒன்று இன்ஸ்டாகிராம் ஃபீட் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்புறம் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம ப்ரைமரி டெக்ஸ்ட் கொடுக்கணும் ஓகேங்களா இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த ப்ரைமரி டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு இங்கே அப்பியர் ஆகும் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் ஸோ ப்ரைமரி டெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ ப்ரைமரி டெக்ஸ்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து இங்கே கீழே அப்பியர் ஆகும் உங்களுடைய ஹெட்லைனுக்கு கீழே ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் சி மோர் யூஆர்எல் நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஓகேங்களா அடுத்து நான் வந்து டு ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன பட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ என்னோடய கேஸ் நான் லேர்ன் மாதிரி வச்சுக்கிறேன் ஏன்னா இது ட்ராஃபிக் பேஸ்ட் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு சர்வீசஸ் பேஸ் தரீங்க அப்படின்னா கேட் கோட் கொடுங்க ஓகேங்களா ஸோ இன்கேஸ் சைன் அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் கொடுங்க இல்லைனா ஷாப்னா கொடுங்க ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்க இ கமர்ஸ் பண்ணிவிடும் அப்படின்னா ஷாப்னவ் கொடுங்க ஓகேங்களா ஸோ இன் கேஸ் நான் லேர்ன் மாதிரி கொடுக்குறேன் அடுத்து வந்து ட்ராக்கிங் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உங்களோட வெப்சைட் டிராஃபிக் ஆடியன்ஸுக்கு மொத்தம் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை வந்து நீங்கள் சொல்லணும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை வந்து காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பிக்ஸில் வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் இப்போ வந்து ப்ராடாக ரன் பண்ணுறதுனால ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆட் வந்து கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சது ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டா டிராஃபிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆட் வந்து கம்ப்ளீட்டாகவே செட்டப் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த ஆட் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து ரன் ஆகும் ஆரம்பிக்கும் ஸோ இதே ப்ரொசீசரை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை வந்து ரன் பண்ணுங்கள் ஓகேங்களா இன் கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் அதுக்கு சொல்யூஷன் நான் தரேன் ஓப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்